शरदिन्दु सुंदर रुचि सुंदर रुचि चेतसि सामे विराम चेतसि देवि सामे विराम देवि अपगत्य अपगत्य तमः तमस्संततम् संततम् अर्थान अखिलान अर्थानखिलान् प्रकाशयतु। प्रकाशयतु। ध्वनியினுடைய பிரபேதங்களை பார்த்துட்டு இப்ப வந்து அபிதாமூல ध्वनि எக்கச்சக்கமா இருக்கு அபிதாமூலஸ்ய பகு விஷயத்தையா பஷ்சாத் நிர்தேசகான்னு போடுறார் அதனால அவிவக்ஷித வாச்சியஸ்ய பேதௌ ஆஹ அவிவக்ஷித வாச்சிய துவனிங்கிறச்சு லக்ஷணாமூலா துவனி அந்த லக்ஷணாமூல அது ரெண்டு தான் இருக்கு ரெண்டே ரெண்டு தான் அதனால அத முதல்ல சொல்றார் அர்த்தாந்தர சங்கிரமிதம் அத்தியந்த திரஸ்கிருதம்னுட்டு ஆரம்பிக்கிறார் அர்த்தாந்தரே அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சிய துவனி யத்ர ஸ்வயம் அனுபயுஜ்யமானஹ முக்கியார்த்தஹ அர்த்தாத் யஸ்மின் ஸ்தலே சாக்ஷாத் பிரகிருத அன்வயே அர்த்தாந்தரே அன்யஸ்மின் அர்த்தே வாச்சிய லக்ஷ்ய சாதாரணே அர்த்தே பரிணாமம் பிராப்னோதி இப்ப வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்வயம் அனுபயுஜ்யமானஹ முக்கியார்த்தஹ முக்கியார்த்தம் தானா உபயோகப்படல இங்க ஏன்னா லக்ஷணமூல துவனி அதனால முக்கியார்த்தம் உபயோகப்படாமல் எஸ்மின் ஸ்தலே எந்த ஒரு காவியத்தில் சாட்சாத் பிரகிருத அன்பையே பாத்தியமானே நம்ம லக்ஷணாக்கு சொல்ற அதே வார்த்தைகளை இங்க உபயோகப்படுத்துவோம் ஏன்னா பிரகிருத கான்டெக்ஸ்ட்ல நமக்கு அன்வயமானது சென்டென்ஸ்னுடைய அன்வயம் பாத்தியமானஹா தடுங்கல் பட்டிருக்குன்னா ஸ்வ அன்வய போதம் ஜனயித்தும் அசக்னுவான் அசக்னுமன்னு தன்னுடைய அன்வயத்தை உற்பத்தி செய்வதற்கு அதற்கு சாமர்த்தியம் கிடையாது அசக்னுமன் இப்ப என்ன ஆயிடுறது ஸ்வ விசேஷ ரூபே நிஜபேத ரூபே அர்த்தாந்தரே ஸ்வ விசேஷம் தன் அதாவது அதோட அட்ஜெக்டிவ் மாதிரியோ இல்ல அது வந்து ஸ்பெஷல்லா வேற எதையாவது குவாலிஃபை பண்ற மாதிரி வேறு ஒரு அர்த்தத்தையும் சேர்த்து அது சொல்றது வாச்சியத்துக்கும் பொருந்தும் லட்சியத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு அர்த்தம் அங்க நமக்கு கிடைக்கிறது அதனால இதுக்கு வந்து உபாதான லட்சணம்னு சொல்றோம் அர்த்தாந்தரை சங்கிரமிதம்ங்கிறச்சு நமக்கு வந்து அன்பையா வந்து ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்படுறது பாதிக்கப்பட்டு நமக்கு இன்னொரு ஒரு அர்த்தத்தையும் சேர்த்து வாச்சியார்த்தமும் சேர்த்து வர்றதுனால உபாதான லட்சணம் உபாதானம்னா எடுத்துட்டு வர்றது கூட எடுத்துட்டு வர்றது குந்தப்பிரவிஷந்திங்கிறத மனசுல வச்சுருக்கோம் அதனால அந்த குந்தப்பிரவிஷந்தி மாதிரி அங்க வந்து ஈட்டிய தூக்கிட்டு வர்ற மரங்கிறச்சு ஈட்டி வர அப்படின்னா அத்தனை திருகாத்திரமா ஒரு மனுஷன் அந்த ஈட்டிய தூக்கிட்டு வர இல்லையா அந்த இடத்துல அர்த்தாந்தரே சங்கிரமிதம் சோ தத்ர முக்கியார்த்தஸ்ய ஸ்வ விசேஷ ரூப அர்த்தாந்தரே சங்கிரமிதத்வாத் தன்னுடைய விசேஷ ரூபமான விச் மீன்ஸ் அது இட் எக்ஸ்ட்ரா எம்பசைசஸ் ஆன் சம்திங் எல்ஸ் அதுதான் அர்த்தாந்தரம் அந்த அர்த்தாந்தரத்துல போய் அது முடியறது அது அந்த வாச்சியார்த்தம் அதுல இருந்து ஒரு துவனி நமக்கு தெரியறது அப்படின்னா அது அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சிய துவனி இதுக்கு இப்ப உதாரணம் கொடுக்கிறார் கதலி கதலி வாழமரங்கிறது வாழமரம்தான் கரபஹா கரபஹா கரபகானா இந்த மணிக்கட்டுல இருந்து நம்ம எல்போல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையோ அந்த போர்ஷனுக்கு கரபம்னு பேரு இந்த போர்ஷனுங்கிறது கரபகதான் கரிராஜ கரஹா யானையனுடைய துதிக்கைங்கிறது யானை துதிக்கதான் புவன திருதையே அப்படி இந்த மூன்று உலகத்திலும் எதை எடுத்தா கூட சமூரு திருஷகா சமூரு திருஷகா அழகான கண்களை உடைய இந்த பெண்ணினுடைய ஊரு யுகம் இரண்டு தொடைகளுக்கு ந துலம் ஒரு உவமை சொல்ல முடியாது ந துலம் பிபர்த்தி உமையானதை தரிப்பதில்லை எதுவுமே தரிப்பதில்லை ஏன் என்ன அர்த்தம் வாழமரம் வாழமரம் தான் இவளுடைய தொடக்கி அது ஈக்குவல் ஆகாது இந்த கையோட சோ யூஸ்வலி கதலி ஊரும்பா கதலிய போல ஊரு வாழமரம் போல ஊரு தொடை இருக்கும்பா கரபோருன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு கரபோருன்னு இது எப்படி ஒரு மென்மையா இருக்கும் அந்த வழவழான் இருக்கோ இல்லன்னா அந்த ஷேப்ல இருக்கோ அது அதே மாதிரி சொல்றா இல்லன்னா யானையினுடைய ஒரு துதிக்கை போல அப்படின்னு சொல்ல ஆனால் இந்த இடத்துல வந்து அதது அததுதான் அதுக்கு வந்து வேற ஒரு இது கிடையாது பிகாஸ் என்ன ஆயிடுறதுன்னா
ரெண்டாவது கதலி பதத்துக்கோ ரெண்டாவது கரபத்துக்கோ ரெண்டாவது கரிராஜ கரஹாக்கு அர்த்தாந்தரே சங்கிரமிதம். வாழ வாழதான் மட்டும் நிறுத்தறதுல இல்ல, வாழைக்கு ஒரு சைத்தியத்தோட இருக்கக்கூடிய வாழையா இருக்கிறதுனால ஊரு யுகமா வந்து எப்ப பார்த்தாலும் குளுகுளுன்னு இருக்காது, நமக்கு வாமா தான் இருக்கும். அதனுடைய ஒரு இதுவே எப்போ குளுமையா இருக்கிற காலத்துல வாமா இருக்கும், வாமா இருக்கிற காலத்துல தொட வந்து ஒரு சில்லிப்பு இருக்கும், சீத்தல தோம்பி இருக்கும். அந்த மாதிரி வேற கதலிக்கு வந்து ஏகாந்த சைத்தியம், அது வந்து ஒரே குளிர்ச்சியா தான் இருக்கும் அந்த வாழைத்தண்டுங்கிறது. அதனால கதலி வாழமரம்ங்கிறது ஒரு சைத்தியத்தோட எப்ப பார்த்தாலும் இருக்கக்கூடிய வாழமரமா இருக்கு அப்படின்னு அந்த ரெண்டாவது கதலி பதம். வாழ வாழதான்னு சொல்றதுல நமக்கு வந்து ஒண்ணும் பெரிய இது இல்ல, அண்மையா அங்க ஒட்டியே இது எதுக்கு சொல்லணும் நமக்கு. அதனால அந்த ரெண்டாவது வாழ பதம் இட் இன்க்ளூட்ஸ் சைத்தியம். சோ சைத்திய விசிஷ்ட கதலிங்கிறது ரெண்டாவது பதத்துக்கு அர்த்தம். அதனாலதான் கதலி ரம்பா தருகு, உங்களோட அன்பயத்துல சிலதை மாத்திரம் படிக்கிறேன் நான். கதலி ரம்பா தருகுங்கிற வாழ மரம் ரெண்டாவது கதலிக்கு எப்படி அர்த்தம் போட்டிருக்காருன்னா, அத்தியந்த சீதயுக்த ரம்பா தருகு ஏவ, மிகவும் சைத்தியத்தோட இருக்கக்கூடியதுதான் இவளுடைய இவளுடைய தொடைங்கிறது. இது வந்து பிரசன்ன ராகவம்னு ஒரு நாடகத்துல இருந்து வந்திருக்கு. முதல் அங்கத்துல ராவணன் சீதையினுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இது வந்து அப்ப ரசாபாசம் ஆயிடுறது இல்லையா. சோ விச் இஸ் நமக்கு வந்து இந்த சிங்கார ரசமும் அதனுடைய அனௌச்சித்ய நிஷ்டம் பிரதிநாயகன் இடத்துல இருக்கிறதுங்கிறது சிங்கார ரசம் ஆபாசம் அது வரைக்கும் இருக்கிறது. இது என்ன இப்ப அந்த கர்வ அந்த கரபகாங்கிறது அந்த ஒரு பார்ட் ஆஃப் தி பாடி எப்படி இருக்குன்னா அத்தியந்த கர்வஹா, கர்வஹான ஹ்ரஸ்வஹா ரொம்ப குட்டையா இருக்கும், தொட அவ்வளவு குட்டையா இருந்ததுன்னா அசிங்கமா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால ஹ்ரஸ்வ யுக்தஹா கரபஹான ரெண்டாவது கரப சப்தத்துக்கு அர்த்தம். அதனாலதான் உபாதான லட்சணாங்கிறோம் கரபஹா. ஆனா அதுல வந்து ஸ்வ விசேஷ ரூபம்ங்கிறச்சு கரப விசிஷ்ட, அதாவது ஹ்ரஸ்வத்வ விசிஷ்ட கரபஹான்னு நம்ம ரெண்டாவது பதத்துக்கு அர்த்தம் பண்றோம். அதனால அவளுடைய தொடைகளுக்கு அது வந்து ஓமை தாங்காது. மூணாவது வேர்டு எடுத்துட்டோம்னா கரி ராஜஹா ஹஸ்தி ஸ்ரேஷ்டஹா, யானைகளினுடைய தலைவனுடைய கரஹா சுண்டா, அதாவது துதிக்கைங்கிறது எப்படி இருக்குன்னா அத்தியந்த கடினம் பருஷமா இருக்கும், தடவி பார்த்தா சொர சொரான்னு இருக்கும். அப்படி இல்லை இவளோட தொடை அப்படிங்கிற இதுல ரொம்ப அழகா சொல்லுவாரு குமார சம்பவத்துல, நாகேந்திர ஹஸ்தாஹா துவச்சி கர்கஷத்வாது, இந்த கை வந்து துதிக்க வந்து தோல் எல்லாம் ரொம்ப கர்கஷமா இருக்கும் பருஷமா இருக்கும். ஏகாந்த சைத்யாத் கதலிய விசேஷாகா, இது ரெண்டுமே வந்து உபமானம் தான், இதுதான் உலகத்துல உபமானமா சொல்லுவோம். அம்பாளுடைய தொட வந்து இதெல்லாம் காட்டிலும் உபமான பாக்கியாகான்னு அம்பாளுடைய ரொம்ப அதை வந்து சொல்லுவாரு. அது எப்படி நம்ம வர்ணிக்கிறதுக்கு we don't have a word இல்லையா, நாம அநிர்வச்சனியத்தோட வேற அந்த இடத்துல. சோ இங்க என்ன இல்ல இல்ல இது 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 வந்து ரோஸ் அந்த மாதிரி தான் போடுது கரெக்ட். இது இது வந்து எத்தனை என்ன கதலி 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 சொன்னாலுமே அது அதே தான். எஸ் சோ கதலி கதலி கரபஹா கரபஹா கரிராஜகரஹா கரிராஜகரஹா, இது இவைகள் மூணுத்துக்குமே ஒவ்வொரு விசேஷங்களுடன் கூடினதாக இருக்கு. அந்த விசேஷம் இந்த பெண்ணினுடைய ஊரு யுகத்துக்கு உபமைக்கு ஒத்து வராது, பிகாஸ் இட் இஸ் நாட் நன்னா இல்ல. அதனால சோ சமூரு திருஷகாங்கிறச்சு சமூருகுங்கிறது ஒரு மான் விசேஷம், அந்த மான் கண்களை போல் ஒரு கண்களை கொண்டவள் இவள். சோ மான்பிழியாள் இவளுடைய ஊரு யுகம் இதம் ஊரு யுகம் துலாம் ந பிபர்த்தி, இந்த ஒரு தொடையானது ஓமை கிடையாது, ஓமை தரிப்பதில்லை அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் இங்க தாத்பரியம் அஸ்தின்னு இருக்கு பாருங்க, தாத்பரியம் அஸ்தி அது மிருகநயனாயாக நாயிகாயாக ஊரு யுகம் கதலி கரப கரிராஜ கராதி உபமான அபேக்ஷையா விசிஷ்டத்துவம், அது ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால லோகத்ருதையேபி சாதிருஷ்யம் ந பிபர்த்தி, அத்திர வத்திரேக அலங்காரம் இருக்கு.
அதுக்கப்புறம் தோட்டகம்னு ஒரு விருத்தம் அதனுடைய லட்சணம் கொடுத்துருக்காரு, அது வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் முக்கியம். அஸ்மின் உதாகரணே த்விதீய கதலி கரப கரிராஜ கரசப்தாஹ புனருக்த தோஷ பீத்தியா. இந்த இடத்துல வந்து கதலி கதலின்னு அதே வார்த்தையை ரெண்டு தடவை சொல்றச்சே நமக்கு வந்து புனருக்தி மறுபடியும் மறுபடியும் சொல்றோம், ரெபிடிஷன், ஒரு தோஷம் வரலாம். அந்த தோஷத்தை வாரணம் பண்றதுக்காக தான் ஏகார்த்தே பிரயுக்தயோகோ துவயோகோ சப்தயோகோ, ஒரே அர்த்தத்துல ரெண்டு சப்தத்தை உபயோகப்படுத்திருந்தா கூட ஆத்யேனைவ ததர்த்த பிரதீதி உபவத்தோ, முதல் வார்த்தை தான் அதனுடைய வந்து டைரக்ட் லிட்ரல் மீனிங்க கொடுக்கறது, ஆனா ரெண்டாவது வார்த்தைக்கு என்ன ஆயிடுறது வையர்த்த பயேன, வையர்த்தியான வியர்த்தமா யூஸ் பண்ணிருக்கா, வேஸ்டா ரெண்டாவது கடத்துலயே யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல போறாளேங்கிறதுனால அதற்கு என்ன அர்த்தம் சொல்றோம், சாதாரண கதலி கரப கரிராஜ கர ஸ்வரூப முக்கியார்த்தே அன்மயம் அப்ராப்னுவந்தகா, அதுக்கு அன்மயம் ஏற்படல சாதாரண அர்த்தத்துல, அதனால லட்சணையா நம்ம என்ன அர்த்தத்துக்கு போறோம், ஜாட்யம் அதாவது சைத்யம் ஹ்ரஸ்வத்வம் பருஷத்வம் இந்த குணம் கூடிய கதலி கரப கரிராஜ கர அப்படின்னு எடுத்துக்கிறோம். லட்சணையா பிரதிபாதயந்தி, இந்த லட்சணாயாக பிரயோஜனம் என்ன அப்படிங்கறத இவர் சொல்றார். அத்த த்விதீய கதல்யாதி சப்தாஹ ஜாட்யாதி குண விசிஷ்ட கதல்யாதி ரூபம் அர்த்தம் போதயதி ஜாட்ய அதிசயா வியங்கியாங்கிற ஜாட்யாதிசயா வியங்கியா அர்த்தாது த்விதீய கதலி கரப கரிராஜகர இவைகள்ல வந்து ஜாட்யம் கர்வத்வம் பருஷத்வம் இவைகளினுடைய ஒரு ஒசத்தியா இருக்கு, அவ்வளவு ஒரு சைத்யம் இதுல இல்ல, இந்த பெண்ணினுடைய தொடையில இல்ல, அவ்வளவு ஒரு குட்டத்தனம் இந்த பெண்ணினுடைய தொடையில இல்ல, அவ்வளவு ஒரு சொரசொரப்பு இதுல இல்ல, இது இல்ல இல்ல. அதனால அந்த லக்ஷணாமூல வியஞ்சனாவினுடைய பிரயோஜனம் என்னன்னா அதிசய சைத்யம் இந்த வஸ்துக்களுக்கு இருக்குங்கிறதுக்காக அத கதலி கதலி தான், வேற ஒரு வஸ்துவை நான் காமிக்க முடியாது அப்படிங்கிறது புரியுறதா. சோ அர்த்தாந்திர சங்கிரமித்தத்துக்கும் சரி அடுத்தது அத்தியந்த திருஸ்கிருதத்துக்கும் நீங்க வந்து எப்படின்னா ஒரு சார்ட் மாதிரி போட்டுலாம், முதல்ல வாச்சியார்த்தம் என்ன, அதுக்கப்புறம் லட்சியார்த்தம் என்ன, அதுக்கு லட்சியார்த்தத்துல பிரயோஜனம் என்ன அப்படிங்கறத நீங்க எழுதிடணும். நெக்ஸ்ட் ஸ்லோகம் வாச்சிய சப்தத்துக்கும் அதுக்கும் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பதம் முக்கியார்த்த பாதகா லட்சியார்த்தா வெங்கியார்த்தா இதுதான் வந்து உங்களுக்கு லட்சணாவினுடைய ஒரு ஒரு ஸ்வரூபம். சோ லட்சணா அதுல இருந்து வெங்கியார்த்தம் எப்படி வருது, சோ கதலிங்கிறச்சே ஒரு பதம் இருக்கு, ரெண்டு பதமா இருக்கு, அந்த கதலி கதலின்னு இருக்கு, அதுல ரெண்டாவது கதலிக்கு வந்து ஒரு வியர்த்தத்துவம் அல்லது புனருக்தி தோஷம் ஏற்படலாம், அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து அதனுடன் சேர்ந்து ஒரு சைத்தியத்தையும் சேர்த்து சொல்றோம். ஃபர்ஸ்ட் கதலிக்கு வந்து வெறும் பதத்தினுடைய அர்த்தம் மாத்திரம் லிட்ரல் மீனிங்க மாத்திரம் எடுத்துட்டு ரெண்டாவது கதலிக்கும் லிட்ரல் மீனிங்க சொன்னோம்னா வேஸ்ட்ங்கிறதுனால அந்த ரெண்டாவது கதலி சப்தத்துக்கு மாத்திரம் ஒரு லட்சியார்த்தத்துக்கு போறோம், சைத்திய விசிஷ்ட கதலி தருகோங்கிறோம். அதனால இது என்னத்துக்காக இப்படி கதலி கதலி தான் வாழ வாழதான் அப்படின்னு சொல்றதுல என்ன நமக்கு வந்து ஒரு வெங்கியம், அந்த இடத்துல பிரயோஜனம் என்னன்னா அத்தியந்த சைத்தியம்ங்கிறது நமக்கு பிரயோஜனமா ஆயிடும். இதே போல ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து எத்ர புனகா ஸ்வார்த்தம் சர்வதா பரித்யஜன் அத்தியந்த திரஸ்கிருதத்தினுடைய ஒரு டெபினிஷனுக்கு போகிறேன். முக்கியார்த்தஸ்ய வாச்சியார்த்தஸ்ய அத்யந்த அத்யந்தித அத்யந்த திரஸ்கிருத த்வாத் சர்வதா பாதத்யத்வாத் அத்யந்த திரஸ்கிருத வாச்ய துவனிர் பவதி. உதாரணம் வந்து ரவி சங்கிரக
நிஸ்வாசாந்தைவ ரவி சங்கராந்த சௌபாக்யா துஷார ஆமிருத மண்டலா நிஸ்வாச அந்தைவ ஆதர்ஷா சந்திரமா ந பிரகாஷதே ந பிரகாஷதே. சோ யத்ர சப்தஹ விசேஷ்யத்வேன விசேஷணத்வேன ச ஸ்வ முக்கியார்த்தம் சர்வதா பரித்யஜ்ய விசேஷ்யத்வேன விசேஷ்யத்வேனங்கறச்சு ஒரு இதுவா அதாவது சாரி ஷேர் ஆயிட்டிருக்கோம் இல்லையா ஓகே. சோ விசேஷ்யத்வேன விசேஷ்யத்வேன அது வந்து விசேஷணத்வேன விசேஷ்யத்வேன ஸ்வ முக்கியார்த்தம் பரித்யஜ்ய லட்சண லட்சணால என்ன பண்றோம் கம்ப்ளீட்டா அதை வந்து விட்டுட்டு முக்கியார்த்தத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டு முக்கியார்த்த பின்னே பரிணமதி முக்கியார்த்த பின்னம் முக்கியார்த்தத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய லட்சார்த்தத்துல போய் அது முடியறது. கங்கா கங்காயாம் கோஷகா மாதிரி கங்காங்கிறத விட்டுட்டு கம்ப்ளீட்டா கங்கா பிரவாகம்ங்கிறத விட்டுட்டு அதனுடன் சம்பந்தப்பட்ட ஒரு தட்டம்ங்கிறதுக்கு நம்ம போகிறோம் கரைய மாத்திரம் எடுத்துக்கிறோம். சோ லக்ஷண லக்ஷணால என்னன்னா ஜஹல் லக்ஷணான்னு பேரு அதுக்கு வேதாந்தத்துல போய் பார்த்தோம்னா ஜஹல் லக்ஷணாம்போம் அது. சோ விச் மீன்ஸ் ஜஹதி விட்டுடுறது விட்டுட்டு வேறு ஒரு அர்த்தத்தை புடிச்சுக்கிறது பிரயோஜனம் என்ன அந்த பிரயோஜனம் தான் நமக்கு துவனியா நிக்கிறது. இப்ப வாச்சியார்த்தம் பிகம்ஸ் அத்தியந்த திரஸ்கிருதம் திரஸ்கிருதம்னா அது மறைக்கப்பட்டு கொடுத்து அதை கம்ப்ளீட்டா நம்ம விட்டுடுறோம் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து வால்மீகி ராமாயணத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்திருக்கார் ஆரண்ய காண்ட ஷோடஷ சர்கே சூர்பனகாயாக பாவினஹா காம உத்தீபனஸ்ய தியோதனாய லக்ஷ்மணமுகேன ஹேமந்த வர்ணன பிரசங்கே பஞ்சவட்டியாம் ராமஸ்ய உக்திஹி இயம். லக்ஷ்மணன் வந்து ஹேமந்த ருத்துவ வர்ணிச்சுன்னு இருக்கிறச்சே அது வந்து அந்த ஹேமந்த ருத்து வந்து சூர்பனகா பின்னாடி வரப்போறா அதற்கு வந்து காம உத்தீபனமா இருக்கு இந்த ஹேமந்த ருத்து வர்ணனம் பஞ்சவட்டியில. அப்போ ராமன் வந்து சொல்றார் ரவி சங்கராந்த சௌபாகியா துஷார ஆவிருத மண்டலா சந்திரமா நிஸ்வாச அந்தா ஆதர்ஷா இவ ந பிரகாசத்தே. சந்திரன் பிரகாசிக்கவே இல்லை. எது போலன்னா நம்ம ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி மூச்சு விடுறோம் என்ன ஆயிடுறதுனா ஒரு குருடு மாதிரி ஆயிடுறது நம்மளால நம்ம முகத்தை அந்த கண்ணாடியில பாக்க முடியல. அதனால இந்த சந்திரன் வந்து அது மேல ஒரு மாயிஸ்ட் படிஞ்ச மாதிரி இருக்கு. எப்படின்னா ரவி சங்கராந்த சௌபாகியா சூரியன் வந்து கிளம்புறதுனால அவனுடைய சௌபாகியமானது ஒரு அமுக்கப்பட்டுருது. சூரியனுடைய சௌபாகியத்தினால சூரியனால சங்கராந்த தோற்கடிக்கப்பட்ட சௌபாகியம் அழகை கொண்டவனான சந்திரன் சூரியன் கிளம்பறச்சு சூரியோதயம் ஆகறச்சு இந்த சந்திரமாக வந்து கொஞ்சம் மங்கலாயிடு போறது. ஆமா ஆமா ரவி சங்கராந்த சந்திர அஸ்தமனம் சூரிய உதயம் சூரிய உதயம். சோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு. ஒரே நிமிஷம் இன்னும் இதுவா இருக்கு எனக்கு மாறி மாறி வருது. ஓகே சந்திர அஸ்தமனம் சந்திர அஸ்தமனம் ஆகறச்சு சூரியனுடைய உதயம் ஆகிறது அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா ரவி சங்கராந்த சௌபாகியா ரவி சூரியனுடைய ஒரு அழகுனால இந்த சந்திரனுடைய அழகானது தோற்கடிக்கப்பட்டுதான் ஆயிடுது. மேலும் வெடிகாலம்புற ஒரு பனி இருக்குமோ இல்லையோ அந்த பனி மேல மூடி துஷார ஆவிருத மண்டலா துஷார அந்த பனியினால வெடிகாலம்புற இருக்கக்கூடிய பனியினால அந்த சந்திரன் மறைக்கப்பட்டுட்டான் துஷார ஆவிருத மண்டலா. அப்ப என்ன ஆறுது இந்த சந்திரன் பாக்குறதுக்கு நிஸ்வாசேன நிஸ்வாசம் நம்ம மூச்சு காத்தினுடைய பாஷ்பத்தினால அந்த ஒரு டியூனால எப்படி மூடி இருக்கோ அந்த அந்தஹங்கிற வேர்ட் இங்க என்ன ஆயிடுதுன்னா அப்பிரகாஷகாங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றோம். பிரகாசமே இல்லாத ஒரு தர்ப்பணம் ஆதர்ஷா ஆதர்ஷா கண்ணாடி அந்த கண்ணாடி எப்படி இருக்குமோ அது போல இருக்கு அப்படின்னு சொல்ற. சோ இப்போ இங்க வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் ரவி சங்கராந்த சௌபாகிய அத்த இதுதான் முக்கியம் அந்தத்துவம் நாம திருஷ்டி சக்தி ராஹித்யம் தஸ்ய தூ தர்ப்பணே அசம்பவ அபாவாத்து அசம்பவ அபாவாத்து இல்ல அசம்பவாத்து இருக்கணும்
அந்தஹா சப்தஹா இப்போ திருஷ்டி ராஹித்யம் தானே அந்தத்துவம்ங்கிறது வந்து குருட்டு தன்மை பார்க்க முடியாது பார்வையினுடைய ஒரு சக்தியை இழப்பதுங்கிறது தான் ஆதர்ஷம் கண்ணாடிங்கிறது எனிவே பார்க்க முடியாது கண்ணாடிக்கு அந்த திருஷ்டி சக்திங்கிறதே கிடையாது அதனால அதனுடைய முக்கியார்த்தமானது பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப முக்கியார்த்த ஸ்வ முக்கியார்த்தே பாதித்தே சதி அந்த அந்தத்வம்ங்கிறதுக்கு நம்ம லட்சண லட்சணியா என்ன அர்த்தத்தை எடுத்துக்கிறோம்னா அப்பிரகாச ரூபம் போதயதி அதுதான் லட்சியார்த்தம் நமக்கு இந்த இடத்துல வந்து பிரயோஜனம் என்னன்னா சுத்தமா தெரியல இந்த சந்திரன் சுத்தமா சந்திரன் பிரகாசிக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு அப்பிரகாச அதிசயம் நமக்கு பிரயோஜனமா ஆயிடுதா இந்த இடத்துலயும் அந்தஹாங்கிறது பதம் அந்த அந்தம்ங்கிறதுனுடைய வந்து முக்கியார்த்தா வேணும்னா நீங்க இந்த பதம்க்கும் முக்கியார்த்த பாதகாக்கும் நடுவுல இன்னொரு காலம் போட்டு முக்கியார்த்தா அப்படின்னு போட்டு அந்தஹா அப்படின்னா திருஷ்டி சக்தி ரஹிதம் அப்படின்னு போட்டுக்கலாம் திருஷ்டி சக்தி ராஹித்யம் கண் பார்வை அற்றது அப்படிங்கிறது தான் அந்தங்கிற பதத்தினுடைய முக்கியார்த்தம் அது ஏன் ஒட்டி வராது அதனுடைய ஏன் பாதம் ஏற்படுறதுன்னா திருஷ்டி சக்தி ராஹித்யம்ங்கிறது கண்ணாடிக்கு நம்ம சொல்ல முடியாது பக்தும் நசக்கியதே அதனுடைய லட்சியார்த்தம் என்ன அப்போ அப்பிரகாசத்துவம் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தானே நமக்கு அதனால இங்க வெங்கியார்த்தம் என்ன ஆயிடுறதுன்னா சந்திரன் வந்து சுத்தமாவே பிரகாசிக்கல சந்திரனுக்கு வந்து ஒரு மங்கலான பிரகாசம் தான் இருக்கு எப்படி கண்ணாடியில நமக்கு வந்து நம்மளுடைய முகம் தெரியாதோ அது போல சந்திரனுடைய ஒரு பிரகாசமே இல்ல அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது ரவிசங்கராந்த லக்ஷ்மீகா துஷார ஆவிரத மண்டலா நிஸ்வாச அந்தைவ ஆதர்ஷா சந்திரமான பிரகாசத்தே அந்தத்துவ அப்பிரகாசத்வயோகோ சாமானிய விசேஷ பாவ அபாவாத் அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சியத்துவம் ந அப்படின்னு ஒண்ணு இங்க டெக்ஸ்ட்ல இருக்கு மெட்டீரியல்ல என்ன போட்டிருக்கா அது இருக்கா ஜிக்னியாசா கரெக்ட் சோ இப்ப இந்த லைன் வந்து ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றாரு கேள்வி என்ன அந்தஹாங்கிற சப்தமானது அப்பிரகாசம்ங்கிற ஒரு அர்த்தத்துல தானே போய் சங்கிரமிதம் ஆகிறது ஒரு பதமானது உங்களுக்கு சைத்திய விசிஷ்ட கதலின்னு போடுறோம் இல்லையோ அதே போல வந்து எதுக்காக அத்தியந்த திருஷ்கிருதம்ங்கிறத எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ற என்ன ஆயிடுதுன்னா அந்தத்துவம்க்கு அப்பிரகாசத்துவம்ங்கிறது தான் அர்த்தமா போறது மலினத்துவம்னு போடுறோம் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு விசேஷண விசேஷ பாவம் இல்லையே இல்ல கதலிங்கிறதுக்கும் சைத்திய விசிஷ்ட கதலின்னு சொல்றோம் அங்க விசேஷண விசேஷ பாவம் அட்ஜெக்டிவா சொல்றோம் வி ஆர் இன்க்ளூடிங் அன் அட்ஜெக்டைபிள் ஃபீச்சர் டு கதலி whereas we are not including an adjectival feature to andatvam here yen kadakadhu kadaiyadhu idhula removing the primary meaning and going to the அப்பிரகாசங்கிற ஒரு இன்னொரு அர்த்தத்துக்கு போறோம் உதாரணே அஸ்மின் அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சியத்துவம் பிராப்னோதி யதா என்ன தத்ர ஏகஹ அர்த்தஹ சாமான்யம் பவதி அபரஹ ச விசேஷஹ பவதி அர்த்தாந்தர சங்கிரமித்தத்துல ஒரு அர்த்தம் நார்மல் லிட்டரல் மீனிங்கா இருக்கும் கதலி இஸ் ஈக்குவல் டு கதலி அதே ரெண்டாவது கதலி இஸ் ஈக்குவல் டு விசிஷ்டம் சைத்ய விசிஷ்ட விசிஷ்டம் அப்படி சொல்றோம் இங்க என்ன ஆயிடுறது அப்படி கிடையாது அத்ர அந்தத்வம் இஸ் ஈக்குவல் டு திருஷ்டிஹீனத்வம் அப்பிரகாசத்வம்ங்கிற லட்சியார்த்தம் இஸ் ஈக்குவல் டு மலினத்வம் இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஒண்ணு சாமான்யம் இன்னொன்னு விசேஷம்னு கிடையாது அப்படி காப்பி பரிகல்பனான வர்த்ததே புரியுதா அதனால சாமானிய விசேஷ பாவம்ங்கிற ஒரு ரிலேஷன் கிடையாது அது வேணும் உங்களுக்கு அர்த்தாந்தர சங்கிரமித்தது சரியா சோ இதோட நமக்கு வந்து இது முடியறது உங்களுக்கு வந்து லக்ஷணாமூல துவனியினுடைய ரெண்டு உதாரணங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு பிரம்மதார்மிக விஸ்ரப்தான்னு ஒரு கேள்வி ஆரம்பிக்கிறார்
இந்த இடத்துல வந்து அந்தத்துவ பிரகாசத்வயோகோ சாமானிய விசேஷ பாவ அபாவாத் அர்த்தாந்தரே சங்கிரமிதம்ங்கிறதுல உங்களுக்கு அடுத்தது வந்து ஏதோ யதான்னு சொல்லி ஒரு கேள்வி ஆரம்பிக்கிறார்.